வணக்கம் நண்பா, நான் உங்கள் சுரேடேக். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 2019 நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்துருக்குது. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லிட்டு தெரியல, கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி ஒரு 8 வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்மளோட சேனலில் போட்டால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா, வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்படி பக்கம் பார்த்திங்களா ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்களா இந்த மாதிரி 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ஃபஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஷன் எனக்கு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்களானா, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய மொபைலில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு மேலே எத்தனை பேர் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் காட்டும். இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நிறைய மொபைலில் டீஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க, நிறைய மொபைலில் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கூட அந்த ஆப்ஷன் இல்லை. இப்போ என்னுடைய வாட்ஸ்அப்பில் எத்தனை மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹோம் ஸ்க்ரீனில் எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுடைய மொபைலை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்களானா இந்த மாதிரி 3 ஆப்ஷன் காட்டும். இதில் சென்டரில் பார்த்தீங்கன்னா வெட்ஜெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணிங்களான்னு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே கீழே வரைக்கும் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணினே வாங்க. கீழே பார்த்தீங்களா வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை லாங் ப்ரெஸ் பண்ணி உங்களுடைய டிஸ்பிளேலேருந்து போயிட்டு, அதாவது ஸ்க்ரீன்லேருந்து போயிட்டு அதை ஒரு இடத்துல வச்சுடுங்க. அதை கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு பின்னாடி மறுபடியும் லாங் ப்ரெஸ் பண்ணிங்களான்னா இந்த மாதிரி செலக்ட் ஆகிடும். அந்த மெசேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி ஸ்கேல் பண்ணிங்களான்னா சின்னதாக பாக்ஸ் மாதிரி ஒரு ஐக்கன் வரும். அந்த ஐக்கனில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பில் எத்தனை பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, எத்தனை மெசேஜ் நீங்கள் படிக்காமல் வச்சுன்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் காட்டும். அந்த நம்பரை பார்த்துட்டு இத்தனை பேர் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உடனே போயிட்டு ரீப்ளேவும் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இப்போ ரெண்டாவதாக பார்க்க போகிற ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் எதுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய லொக்கேஷன் வந்து நம்மளுடைய நண்பர்களுக்கு அனுப்புறதுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த மாதிரி உங்களுடைய லொக்கேஷன் அனுப்புனீங்களானா அவங்களுடைய மொபைலை வந்து வேறு யாரும் எடுத்து பார்த்தாங்களானா நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் நம்மளுடைய நண்பர்களுக்கு லொக்கேஷன் அனுப்பணும் வேறு யாரும் எடுத்து பார்த்தாங்களானா அது லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்காத மாதிரி எப்படி அனுப்புறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். உங்களுடைய வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா கேலரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் இருக்கிற கேலரி ஓப்பன் ஆகும். அங்கே போய்ட்டு எதனா ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது உங்களுடைய ஃபோட்டோக்கு மேலே பார்த்தீங்கன்னா இமோஜி ஐக்கன் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த இமோஜி ஐக்கன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய இமோஜி ஐக்கனெல்லாம் காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் மாதிரி ஒரு இமோஜி ஐக்கன் கொடுத்துருப்பாங்க. அந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணிங்களானா டேரெக்டாக உங்களுடைய கூகுள் மேப் ஓப்பன் ஆகிடும். கூகுள் மேப் ஓப்பன் ஆன உடனே உங்களுடைய லொக்கேஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்களானா இந்த மாதிரி தான் உங்களுடைய லொக்கேஷன் வந்து ஒரு இமோஜி மாதிரி ஒரு ஐக்கனில் வரும். அந்த ஐக்கானோட சைஸ் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிக்கலாம், அதிகமாகவும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துல வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நகர்த்தி கூட வச்சுக்கலாம். யாருமே கண்டுபிடிக்காத மாதிரி ஒரு இடத்துல நகர்த்தி வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நார்மலாக நீங்கள் ஃபோட்டோ சென்ட் பண்ணுற மாதிரி இந்த ஃபோட்டோவை சென்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுடைய லொக்கேஷன் வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு சென்ட் பண்ணிங்களானா உங்களுடைய நண்பர்கள் மட்டும் உங்களுடைய லொக்கேஷனை பார்க்கணும், வேறு யாரும் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிங்களானா இந்த மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணிங்களானா உங்களுடைய நண்பர்கள் மொபைலை வேறு யாரும் வாங்கி பார்த்தா கூட அது ஒரு நார்மலான ஃபோட்டோ மாதிரி தான் இருக்கும். அந்த போட்டோக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏதோ டைப் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைப் பண்ணியிருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக உங்களுடைய கூகுள் மேப் ஓப்பன் ஆகிடும். அதுக்கடுத்து நீங்கள் என்ன லொக்கேஷன் சென்ட் பண்ணிங்களோ அந்த லொக்கேஷன் வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் காட்டும். இந்த மாதிரி உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுடைய லொக்கேஷனை சென்ட் பண்ணிங்களான்னா உங்களுடைய நண்பர்களுக்கு மட்டும் உங்களுடைய லொக்கேஷன் தெரியணும், வேறு யாரும் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிங்களா இந்த மாதிரி ஃபோட்டோ மாதிரி சென்ட் பண்ணுங்கள். அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணி பார்த்தா கூட அவங்க ஃபோட்டோன்னு மட்டும் தான் நினைப்பாங்க, நீங்கள் லொக்கேஷன் தான் சென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஓகே நண்பா, அடுத்து மூணாவது ட்ரிக் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்கான வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணணும்னா கண்டிப்பாக உங்களுடைய நம்பரை சேவ் பண்ணியிருந்தால் மட்டும் தான் மெசேஜ் பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒருத்தரோட நம்பரை வந்து சேவ் பண்ணாமல் அவங்களுக்கு எப்படி மெசேஜ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த மாதிரி நீங்களும் பண்ணணும்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கிற காண்டாக்டை எதனா ஒன்று செலக்ட் பண்ணிட்டு அதுக்குள்ளே போயிடுங்க, இல்லைனா எதனா ஒரு குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போயிடுங்க. அதுக்கடுத்து நான் சொல்கிறத அந்த காண்டாக்டில் இல்லைன்னா அந்த குரூப்பில் டைப் பண்ணுங்கள். அதாவது நான் சொல்கிறத வந்து நீங்கள் சுமால் லெட்டரில் டைப் பண்ணணும். WA அப்படின்னு சொல்லிட்டு சுமால் லெட்டரில் டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் மாதிரி ஒன்று வச்சுக்காங்க. அதுக்கடுத்து அந்த டாட் அடுத்தது மீ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டுட்டு 91 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை என்டர் பண்ணிக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்களா நீங்கள் யாருக்கு மெசேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய 10 நம்பரை அந்த இடத்துல என்டர் பண்ணிக்காங்க. நம்பரை என்டர் பண்ணிவிட்டு அந்த மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு லிங்க் மாதிரி ஒன்று கிரியேட் ஆகும். அந்த லிங்கை மட்டும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்களா நீங்கள் எந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணணும்னு நினச்சிங்களோ அந்த நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த காண்டாக்ட் ஓப்பன் ஆகிடும். அதுக்கடுத்தது அவங்களுடைய நம்பரை வந்து நீங்கள் சேவ் பண்ணாமே அவங்களுக்கு என்ன மெசேஜ் வேணுனாலும் அந்த இடத்துல நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நண்பா. அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பா, அதுக்கடுத்து நாலு ட்ரிக் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்களா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா யூடியூப் லிங்க்லாம் நிறைய ஷேர் பண்ணி விடுவாங்க. அந்த லிங்கை ஓப்பன் பண்ணி அந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்களானா கண்டிப்பாக யூடியூப் போய் தான் பார்த்தாகணும், வேறு வழியே இல்லை இதுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ புதுசாக ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி யூடியூப் லிங்க்கை உங்களுடைய நண்பர்கள் யார் ஷேர் பண்ணிவிட்டாலும் நீங்கள் அந்த இடத்துல ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். தனியாக நீங்கள் யூடியூப் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை.
நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து அந்த வீடியோவும் பார்த்துக்கலாம், உங்களுடைய நண்பர்கள்கிட்ட சாட் பண்ணிக்கலாம், அந்த வீடியோ சைஸை வந்து கம்மி பண்ணிக்கலாம், அதிகமாகவும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துல வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் பிடிச்ச இடத்துல அந்த வீடியோவை வச்சுக்கலாம். வாட்ஸ்அப் விட்டு நீங்கள் வெளியே போனாலே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் எந்த இடத்துல வச்சிங்களோ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகிட்டே இருக்கும். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஃபேஸ்புக்கு யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு எது வேணாலும் பார்த்துக்கலாம், அது ஒரு பேக்ரவுண்டில் ஒரு இடத்துல ப்ளே ஆகிட்டே இருக்கும். ஓகே நண்பா, அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அஞ்சாவது ட்ரிக் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அஞ்சாவது ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் தான் நிறைய பேர் நம்மளுடைய சேனலில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, வேறு ஒருத்தர் வைக்கிற ஸ்டேட்டஸை நம்ம பார்க்கணும், ஆனால் அவங்களுக்கு பார்த்த மாதிரி காட்டக்கூடாது, அது எப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுடைய வாட்ஸ்அப்பில் மூணு புள்ளி கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்கனா அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கடுத்து ப்ரைவசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்களானா ரீட் ரிசிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து டீஃபால்ட்டாக ஆன்லில் தான் இருக்கும். அதை மட்டும் கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிக்காங்க, ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டேட்டஸை நீங்கள் பார்த்தா கூட அவங்களுக்கு பார்த்த மாதிரி காட்டவே காட்டாது. மறுபடியும் நீங்கள் அந்த ஆப்ஷனை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டீங்களன்னா நீங்கள் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் பார்த்ததை அவங்களுக்கு காட்டிடும். ஸோ 24 மணி நேரம் மட்டும் அந்த ஆப்ஷனை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பின்னாடி அந்த ஆப்ஷன் ஆன் பண்ணாலையும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் ஒருத்தர் ஒரு ஸ்டேட்டஸை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காட்டவே காட்டாது. ஓகே நண்பா, அடுத்தது ஆரோ ட்ரிக் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய மொபைலில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இருக்கும், 1 GB ரேம் வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு, 2 GB ரேம் வச்சுன்னு இருக்கிறவங்க எல்லாருக்குமே, அவங்கெல்லாம் ஒரு அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் பண்ண மட்டும் தான் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் நண்பா அந்த ட்ரிக்கு, உங்களுடைய மொபைலில் வந்து வாட்ஸ்அப்பே இல்லைன்னா கூட கூகுளை பயன்படுத்தி நீங்கள் யாருக்கு மெசேஜ் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஈஸியாக அனுப்பிக்கலாம். உங்ககிட்ட தனியாக வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் இருக்கணும்னு அவசியமே இல்லை. எல்லோருடைய மொபைலும் பார்த்தீங்களா கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் வந்து டீஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க, குரோம் அப்படின்ற அப்ளிகேஷன் கூட டீஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த ட்ரிக் வந்து இந்த குரோமில் பண்ணுறது இல்லை, இந்த கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அப்ளிகேஷன் தான் பண்ண போகிறோம். உங்களுடைய கூகுள் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா சர்ச் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த இடத்துல போயிட்டு வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி தான் ஒரு நண்பா. நீங்கள் எந்த இடத்துல இருந்தே நீங்கள் யாருக்கு வேணும்னாலும் மெசேஜ் பண்ணிக்கலாம் நண்பா. நீங்கள் தனியாக போயிட்டு வாட்ஸ்அப் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற அவசியமே தேவையில்லை. வாட்ஸ்அப்பே இல்லாமல் உங்களுடைய மொபைலில் இருந்து யாருக்கு வேணாலும் மெசேஜ் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்களா 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கலாம்னா உங்களுடைய மொபைலில் இருக்கிற கான்டாக்ட் ஓப்பன் ஆகும். நீங்கள் போயிட்டு எதனா ஒரு கான்டாக்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் யாருக்கு மெசேஜ் பண்ணுறோன்னு நினைக்கிறீங்களோ அந்த கான்டாக்டை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு பின்னாடி கீழே பார்த்தீங்கன்னா மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் என்ன மெசேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மெசேஜை வந்து அந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஆய் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுற மாதிரி சைடில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அது கிளிக் பண்ணி அந்த மெசேஜை வந்து சென்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ சென்ட் பண்ண மெசேஜ் வந்து வாட்ஸ்அப்பே இல்லாமல் ஒருத்தருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிட்டேன். இப்போ அதை நிரூபிக்கிறதுக்காக என்னுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு அது சென்ட் ஆகிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஓகே நண்பா, நீங்களே பாருங்கள், நான் கூகுளை பயன்படுத்தி சென்ட் பண்ண மெசேஜ் இது தான். நான் கூகுளை பயன்படுத்தி சென்ட் பண்ண மெசேஜ் வந்து சென்ட் ஆகிட்டு இருக்குது. உங்களுடைய மொபைல் வந்து ஸ்டோரேஜ் ப்ராப்ளம், இந்த வாட்ஸ்அப் அப்படின்ற அப்ளிகேஷனும் இன்ஸ்டால் பண்ண முடியல, ஒன்று அன்இன்ஸ்டால் பண்ண தான் இது இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படின்ற நிலைமையில் இந்த கூகுள் அப்படின்ற டீஃபால்ட் அப்ளிகேஷனை பயன்படுத்தி நீங்கள் யாருக்கு வேணுனாலும் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, அடுத்தது ஏலோ ட்ரிக் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏலோ ட்ரிக் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நமக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, மெசேஜ் பண்ண உடனே நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் வந்து டிலீட் பண்ணுவாங்க. அந்த மெசேஜ் டிலீட் பண்ண உடனே அவங்களுக்கும் அந்த மெசேஜ் வந்து டிலீட் ஆகிடும், நமக்கும் அந்த மெசேஜ் வந்து டிலீட் ஆகிடும். அவங்க என்ன மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி டிலீட் பண்ண மெசேஜ் அவங்க என்ன டைப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவங்க டெலீட் பண்ண மெசேஜை வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்து உங்களுடைய மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அதை டவுன் லிங்க் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை பயன்படுத்தி அந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா நிறைய பர்மிஷனெலாம் கேட்கும், அந்த பர்மிஷனெலாம் அலோவ் பண்ணிக்கோங்க. அந்த பர்மிஷனெலாம் அலோவ் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கடுத்தது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் யாரான ஒருத்தர் மெசேஜ் பண்ணி அந்த மெசேஜ் வந்து டெலீட் பண்ணாலையும் இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க டிலீட் பண்ண மெசேஜ் எல்லாமே இதில் சேவ் ஆகிட்டு இருக்கும். அவங்க என்ன மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் மட்டும் தான் டிலீட் ஆகும், இந்த அப்ளிகேஷனில் வந்து டிலீட்டே ஆகாது, ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து சேவ் ஆகிட்டு இருக்கும். யாரான வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணிவிட்டு அதை டிலீட் பண்ணாங்கன்னா அந்த அப்ளிகேஷன் மட்டும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்காங்க, அதுக்கடுத்து இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். அவங்க என்ன மெசேஜ் பண்ணியிருக்காங்க, அவங்க ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருக்காங்களா, இல்லை வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணியிருக்காங்களா, இல்லை வீடியோ சென்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த இடத்துல பார்த்துக்கலாம், அதை ப்ளே பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஓகே நண்பா, அடுத்தது பார்க்க போகிறது எட்டாவது ட்ரிக், அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப்பை எடுத்துக்கினீங்களன்னா நம்மளுடைய நண்பரோ இல்லைனா எதனா ஒரு குரூப்பில் எதனா ஒரு பர்சன் வந்து நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா குட் மார்னிங், ஹாப்பி பர்த்டே அந்த மாதிரி எதனா ஒரு மெசேஜ் பண்ணுவாங்க. அந்த மெசேஜ் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இமோஜியிலே டைப் பண்ணியிருப்பாங்க, அது எப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே இதுவரைக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, நிறைய பேர் கமெண்ட் கூட பண்ணியிருக்கீங்க எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி பண்ண முடியாது, அதுக்கு தனியாக ஒரு அப்ளிகேஷன் வந்து உங்களுடைய மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த அப்ளிகேஷனோட டவுன் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
அந்த அப்ளிகேஷனை உங்களுடைய மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்களான்னா அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்களான்னு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, டெக்ஸ்ட் டு இமோஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்களான்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் என்ன டைப் பண்ண நினைக்கிறீங்களோ அதை வந்து அந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். உதாரணமாக குட் மார்னிங் இல்லைன்னா யாருக்கான பர்த்டே விஷ் பண்ணுறேன்னு நினச்சிங்களான்னா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். யாருக்கான லவ் ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்களான்னா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அந்த டெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் இமோஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்களானா உங்களுடைய மொபைல் இருக்கிற கீபோர்டு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா டீஃபால்ட்டாக அந்த இமோஜி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய டெக்ஸ்ட்டு வந்து என்ன இமோஜியில் மாறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமோஜியை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு பின்னாடி கன்வெர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிங்களானா நீங்கள் என்ன டெக்ஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது இமோஜியில் மாறிக்கும். அதுக்கடுத்தது கார்னரில் பார்த்தீங்களான்னா காப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது உங்களுடைய வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிட்டு நீங்கள் யாருக்கு மெசேஜ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த கான்டாக்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். கான்டாக்டை ஓப்பன் பண்ணிட்டு பின்னாடி நீங்கள் எந்த இடத்துல மெசேஜ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல போயிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்களான்னா பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் காப்பி பண்ண டெக்ஸ்ட் வந்து அந்த இடத்துல பேஸ்ட் ஆகிடும். அதுக்கடுத்து அந்த மெசேஜ் சென்ட் பண்ணிங்களான்னா நீங்கள் கிரியேட் பண்ண இமோஜி வந்து அந்த இடத்துல சென்ட் ஆகிடும். இந்த மாதிரி கிரியேட் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்களானா அது எப்படி சென்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய நண்பர்களே உங்ககிட்ட கேட்பாங்க. ஓகே நண்பா, அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்களானா அது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்துருக்கிற அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், இல்லை ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். இப்போ வாட்ஸ்அப்லேயே பார்த்தீங்கன்னா கூகுள் பே ஃபோன்பே மாதிரி உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து பணம் அனுப்பணும்னு நினச்சிங்களானா வாட்ஸ்அப்லேயே அனுப்பிக்கலாம். உங்களுக்கு பணம் வேணும்னு நினச்சிங்களான்னா உங்களுடைய நண்பர்கள்கிட்டேருந்து நீங்கள் வாட்ஸ்அப்லேயே வாங்கிக்கலாம். இப்போ வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எத்தனை பேருக்கு வந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஆனால் அந்த ஆப்ஷன் வந்து எனக்கு வரவே கிடையாது. உங்களுக்கு யாருக்கான வந்துருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி யாருக்கான உங்களுக்கு வந்திருந்தால் வாட்ஸ்அப் பேமெண்ட் என்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்களான்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். இதில் பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடி என்டர் பண்ண சொல்லி கேட்கும். இந்த ஐடி பார்த்தீங்களான்னா உங்களுடைய மொபைலில் கூகுள் பே ஃபோன்பே இருந்துச்சுன்னா அந்த அப்ளிகேஷனில் வந்து யூபிஐ ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஐடியை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அந்த ஐடியை என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் யாருக்கு பணம் வேணுனாலும் இதுலேருந்தே அனுப்பிக்கலாம். நீங்கள் யார்கிட்ட பணம் வாங்கணும்னு நினச்சாலும் இதுலேருந்தே வாங்கிக்கலாம். அப்படி உங்களுக்கு வாட்ஸ்அப் பேமெண்ட் என்ற ஆப்ஷன் வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க நண்பா. நீங்கள் பண்ணுற லைக் தான் அடுத்தடுத்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போடுறதுக்கு எனக்கு உற்சாகத்தை கொடுக்கும். நீங்கள் சொன்ன 8 ட்ரிக்ஸில் உங்களுக்கு எந்த ட்ரிக்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்மளுடைய சேனலில் போட்டால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்படியே பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கான இருக்கும், அந்த ஐக்கனை மட்டும் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டீங்களானா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். ஓகே நான் பாபாய், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் கிட்டே இந்த வீடியோ பெறுவது நாங்கள் சூரிய டேக். பை பாய்.